வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசியாக நம்ம இந்திய அணி பங்களாதேஷ் அணிக்கு எதிராக விளையாண்டிருந்தப்போ அந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியில் இப்போ இருக்கிற ரொம்பவே ஒரு முக்கியமான பிளேயரை ரொம்பவே கோபமாக ஒரு மோசமான வார்த்தையால் இப்போ விராட் கோலி அவர் திட்டிருக்காரு அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ விராட் கோலி அவர் அப்படி திட்ட என்ன காரணம், அந்த பிளேயர் தான் யாருங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது பங்களாதேஷ் அணிக்கு எதிராக முதல்ல பேட்டிங் பண்ண இந்திய அணி 314 ரன்களை எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க நம்ம இந்திய அணி ஃபீல்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ 27th ஓவரை புவனேஷ்குமார் அவர் வீசியிருந்தப்போ அந்த பந்தை எதிர்கொண்ட லிட்டன் தாஸ் பந்தை சமி இருக்கிற திசை பக்கமாக வேகமாக அடிச்சுட்டு ரன் எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ சமி பின்புறமாக பந்தை பிடிக்கிறதுக்கு சஹல் அவரும் வந்திருந்தாரு. ஆனால் எதிர்பாராத விதமாக சமி அவர் பந்தை மிஸ் பண்ண அப்போ பின்னால் நின்றுகிட்டு இருந்த சஹல் சமி எப்படியும் அவர் பந்தை பிடிச்சிருவார் அப்படின்னு திரும்பி செல்றதுக்காக சஹல் அவர் தயாராக இருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக சமி அவர் பந்தை மிஸ் பண்ணதால் சஹல் அதை பார்த்து உடனே அவர் வந்து பந்தை எடுக்கிறதுக்குள்ள பங்களாதேஷ் அவங்க 2 ரன்களை எடுத்துட்டாங்க. இதை பார்த்த அப்போது நம்ம கேப்டன் விராட் கோலி கொஞ்சம் இல்லைங்க, அவர் ரொம்பவே அப்போது கோவப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்படி கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் விராட் கோலி சில ஹிந்தி கெட்ட வார்த்தைகளை கூறி முகமது சமி சஹல் இவங்க 2 பேரையுமே கெட்ட வார்த்தையில் அவர் திட்டிருக்காரு அப்படின்னு இப்போ விராட் கோலி அவரோட உதடு அசைவுகளில் இருந்தே அவர் கெட்ட வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ தெளிவாக தெரிய வந்திருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்திய அணியில் வேகப்பந்தில் முகமது சமியும் ஸ்பின்னர்ஸுகளில் சஹல் இவங்க 2 பேருமே இந்த வேர்ல்டு கப்பில் நம்ம இந்திய அணிக்கு ஒரு முக்கியமான வீரர்களாக செயல்பட்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க எதிர்பாராத விதமாக நடந்த இந்த சின்ன மிஸ்ஃபீல்டிங்காக விராட் கோலி அவங்கள இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் திட்டி அசிங்கப்படுத்தினது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு இப்போ எல்லாருமே சோஷியல் மீடியாக்களில் அவங்க தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.